ஹலோ குட் மார்னிங் இன்னைக்கு ஒரு புதுவிதமான பிரேக்ஃபாஸ்ட் சிட்டுண்டி நாஷ்டா நம்ம அறிமுகப்படுத்த போறோம் அது வந்து கொஞ்சம் புதுமையா இருக்கும் இதை நம்ம வந்து கூழ் அப்படின்னு சொல்லலாம் இந்த கூழ்ல ரெண்டு விதமான இன்கிரிடியன்ட் ஒன்னு வந்துங்க கார்போஹைட்ரேட் மாவு மாவு சத்து அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் கோதுமை உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா விதமான சிறுதானியங்கள் சோளம் மக்காச்சோளம் கம்பு ராகி தினை குதிரவாளி இப்படிப்பட்ட எல்லா விதமான சிறு தானியங்களையும் ஃப்ரை பண்ணி பொடி பண்ணிக்கணும் ரெண்டாவது மிக முக்கியமான ஒரு உணவு சேர்த்துக்கணுங்க அது என்ன அப்படின்னா புரோட்டீன் 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 புரத சத்து அதுக்கு என்ன பண்ணலாம் அதுக்கு நமக்கு இருக்குது சோயாபீன்ஸ் 40% புரோட்டீன் உளுந்து பயிர் சேர்க்கலாம் கொண்டக்கடலை சேர்க்கலாம் வேர்க்கடலை சேர்க்கலாம் என்ன விதமான விதமான கடலை வகைகள் உங்களுக்கு கொள்ளு கூட சேர்க்கலாங்க அதை ஃப்ரை பண்ணி பொடி பண்ணி ரெண்டே மிக்ஸ் பண்ணி அப்படி வச்சுட்டு காலையில் கொஞ்சம் நல்ல அருமையான மோர் இதை ஊற்றி மிக்ஸ் பண்ணி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அருமையான டேஸ்ட் ரொம்ப சிறப்பான டேஸ்ட் இயற்கையான உணவு நல்லா சிலர் கொஞ்சம் உப்பு அதிகமாக தேவைப்படுனா கொஞ்சம் அப்படி உப்பு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் போட்டுக்கோங்க சிலருக்கு வந்து சும்மா சாப்பிட்றது பிடிக்கலன்னா கொஞ்சம் ஊறுகாய் கொஞ்சம் தான் ஊறுகாய் சும்மா நிறைய வச்சுருக்கிறேன் பட் ஊறுகாய் ரொம்ப 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 குறைவாக தொட்டுக்கிறதுன்னு சொல்றாங்க நம்ம முன்னோர்கள் கொஞ்சோண்டு பாருங்க இது இவ்வளவுதான் இதுக்கு மேல சாப்பிடக்கூடாது அப்படி 3x 3 எக் எங்களை கொஞ்சம் விளையாட்டு வீரர்களுக்கு அது வெள்ளை மட்டும்தான் ஒயிட் மட்டும்தான் சாப்பிடுவோம் நீங்க விளையாடலன்னா அது கூட தேவையில்லை இவ்வளவு போதும் இப்படி 6 மாதங்கள் இப்படி 6 மாதங்கள் நீங்க தொடர்ந்து சாப்பிட்டு பாருங்க உடம்புல வந்து தெம்பு இருக்கும் உடம்பு வந்து ஹெல்த்தியா இருக்கும் நோய்கள் இருக்காது படிப்படியா இந்த 6 மாசத்துல வெயிட் குறையறத நீங்களே பாப்பீங்க இது சாப்பிட்டு முடிக்கும் போதுங்க கொஞ்சம் பசி இருக்கும் கொஞ்சம் பசி இருக்கும் அந்த பசியோட இருங்க மணி 9:30 ஆயிப்போச்சு 1.5 மணி வரைக்கும் இதை மெயின்டைன் பண்ணுங்க இந்த கேப்ல எதையும் சாப்பிடாதீங்க உங்களுக்கு படிப்படியாக வெயிட் குறையும் உடல் நல்லா இம்ப்ரூவ் ஆகும் ஒரு ஹாப்பினஸ் வரும் அப்படி வரலன்னா வக்கீல் நோட்டீஸ் அனுப்புங்க 10,000 ரூபாய் எனக்கு இந்த நஷ்டம் கொடுங்க கேளுங்க கொடுத்துட்றேன் கிரேட் டே